ஹலோ எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டோட அடுத்த சீரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2023 டு 2024 இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் 3 டைம் விட்டுருந்தாங்க. இப்போ விட்டுறது பார்த்தீங்கன்னா 4th டைம் வந்து விடுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கோல்டு பாண்டு வாங்கணும், அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள், ஒருத்தருக்கு லிமிட் என்ன, அண்டு நம்ம சாவரின் கோல்டு பாண்டு வாங்கணும் அப்படின்னா எங்கே வாங்கணும், அண்டு கோல்டோட ரேட்ஸ்லாம் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கம்பாரிஷனாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் கோல்டு பாண்டு வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திட்டத்து மூலமா நம்ம கோல்டு வாங்குறதுனால நம்ம கோல்டு வந்து 999 பியூரிட்டியில் 24 கேரட் கோல்டாக இருக்கும். அது நம்பர் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎஸ்டி கிடையாது, வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்கல் கோல்டாக இல்லாமல் பேப்பர் கோல்டாக இருக்கிறனால தெஃப்ட் பயமும் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பணம் கொடுத்து நம்ம கோல்டு வாங்குறோமோ அந்த பணத்துக்கு நிகராக நமக்கு 2.5% வட்டி போட்டு நமக்கு ஆஃபிலி ஒன்ஸ் வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. இது நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நம்ம இந்த திட்டத்து மூலமா கேபிட்டல் கெயின் ஏதாச்சும் நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. ஓகேங்களா, இந்த மெயின் பெனிஃபிட் என்னன்னா இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 வருஷம். 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்போதைக்கு தங்க ரேட்டு என்ன இருக்கோ அந்த ரேட்டை தான் நமக்கு மெச்சூரிட்டியாக நமக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 கிராம் இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னா 6000 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 கிராம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம 60000 ரூபா கட்டி நம்ம பாண்டாக வாங்குவோம். இப்போ வந்து 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தங்கத்தோட ரேட்டு ஒரு 10000 ரூபா வச்சுக்கலாம். இப்போ 10000 ரூபாய்ங்களா, இப்போ நம்ம 10 கிராம் வாங்கியிருக்கோம், அப்போ வந்து நமக்கு கிடைக்கிறது 1 லட்ச ரூபா பணம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இயர்லி ஒன்ஸ் 2% வட்டி கால்குலேட் பண்ணி நமக்கு ஆஃபேலியை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸான ஸ்கீம் தான். சொல்லுவாங்கள்ல, மண்ணில் போடுற பணமோ பொண்ணில் போடுற பணமோ வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த சவுரிங் கோல்டு பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வந்து யார் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு இண்டிவிஜுவல் தங்கம் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து 1 கிராம்லேருந்து 4 கிலோ வரைக்கும் தங்கம் வாங்கிக்கலாம். ஹிந்து அண்டர்விடன் ஃபேமிலி அவங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபினான்ஷியலில் சேம் 4 கிலோ வரைக்கும் தங்கம் வாங்கிக்கலாம். இதுவே ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை இன்ஸ்டியூஷன் இல்லை ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு குழுவாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 கிலோ வரைக்கும் லிமிட் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நான் தங்கம் வாங்குறேன் எங்கே வாங்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். ஆஃப்லைனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆத்தரைஸ்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கலாம், இல்லை ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் வாங்கலாம், இன்னொன்று SHCL அதாவது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட் அங்கே வாங்கலாம், CCIL வாங்கலாம், கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல வாங்கலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம், NSE BSE இங்கெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போ ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்குறப்போ நமக்கு 50 ரூபாய் தள்ளுபடி ஆகும். 1 கிராமுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி ஆகும். இதுவே நீங்கள் 10 கிராம் வாங்குற மாதிரி இருந்துச்சா நமக்கு 500 ரூபாய் தள்ளுபடி ஆகும். சரிங்களா. ஓகே, நீங்கள் ஆன்லைனில் உங்களால் வாங்க முடியுன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சவுரின் கோல்டு பாண்டோட 4th சீரீஸ் இந்த ஃபினான்ஷியலில் 4th சீரீஸ் பார்த்தீங்கன்னா February 12 February 16 வரைக்கும், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும், நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். இப்போ கிராமோட ரேட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 6263 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஓகே, இந்த ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் லிமிடெட் இந்த அசோசியேஷன் தான் வந்து கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து 999 பியூரிட்டி கோல்டு அந்த ரேட்டை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது 3 ஒர்க்கிங் டேஸ்க்கான ரேட்டை எடுத்து அந்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்கான ஆவரேஜை கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜை தான் வந்து கோல்டு ரேட்டாக வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுபடி இந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6263 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து இப்போ வந்து ஸ்கீம் கிடையாது. இந்த ஸ்கீம் லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா October 30, 2015 வந்து லான்ச் ஆயிடுச்சு. டிரான்சி அண்டு சீரீஸ் இந்த ரெண்டு வேர்டு நமக்கு இந்த இடத்துல முக்கியம். டிரான்சிங்கிறது இந்த ஸ்கீம் லான்ச் ஆனதுலேருந்து 8th டைம் இது வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தான் டிரான்சி. சீரீஸ் அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல்லேருந்து 8th டைம் அதுதான் வந்து சீரீஸ். சரிங்களா. இந்த ஃபினான்ஷியல் 2023 டு 2024 ஃபினான்ஷியல் இருக்கு பார்த்தீங்கன்னா இது 4th டைம். ஸோ இது வந்து 4th சீரீஸ்னு சொல்லுவாங்க.
இந்த ஸ்கீம் லான்ச் ஆனதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி 2015 ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கோல்டு ரேட் என்னவா இருந்துச்சுன்னா 2684 ரூபா தான் இருந்திருக்கு. சரிங்களா, இயர்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா 2015 to 2016 அந்த ஃபினான்ஷியல் ரெண்டு டிரான்சி வந்து விட்டுருக்காங்க. 2016 to 2017 அந்த வருஷத்துக்குள்ள 4 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க. 2017 to 2018 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 14 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க. 2018 to 2019 6 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க. 2019 to 2020 10 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க. 2020 to 2021 ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 12 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க. 2021 to 2022 ஃபினான்ஷியல் இயர்ல 10 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க. 2022 to 2023 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 4 சீரீஸ் விட்டுருக்காங்க. இப்போ 2023 to 2024 3 சீரீஸ் முடிஞ்சிச்சு. இது 4வது சீரீஸ். இது வந்து 66வது டிரான்சி. அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சி அப்போ 2684 ரூபா கோல்டு ரேட்டு, 66வது டிரான்சியில் பார்த்தீங்கன்னா 6263 ரூபா வந்து கோல்டு ரேட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சிக்கும் இந்த 66வது டிரான்சிக்கு எவ்வளோ வித்தியாசங்கள் அப்படின்னா 3579 ரூபா வந்து வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டிரான்சில 100 கிராம் வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஒரு கிராமோட ரேட்டு வந்து 2684 ரூபா அப்படின்னா 100 கிராம்க்கு எவ்வளோ போட்டிருப்பாரு அப்படின்னா 268400 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அவருக்கு வந்து 2.5% வட்டி போட்டு வட்டி எவ்வளோ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 53680 ரூபா வட்டி வாங்கியிருப்பாரு. கரெக்டுங்களா, அப்போ 2016 அப்படின்னா 8 வருஷம்னா 2024. அப்போ இந்த வருஷத்துல வந்து அவருக்கு மெச்சூரிட்டி கிடைக்க போகுது. மெச்சூரிட்டி எவ்வளவு கிடைக்கும்? அப்போ இந்த வருஷத்துல கோல்டு ரேட் என்னவா இருக்கு? 6263 ரூபா. சரிங்களா, இன்டூ 100 கிராம் போடும்போது 626300 ரூபா. சரிங்களா, இது மட்டும் அவருக்கு வந்து மெச்சூரிட்டியா கிடைக்குது. பிளஸ் அவர் ஆல்ரெடி 53680 ரூபா வந்து வட்டியா வாங்கியிருப்பாரு. கரெக்டுங்களா, டிரான்சி 1ல 100 கிராம்க்கு கோல்டு பாண்ட் வாங்கினவருக்கு பாத்தீங்கன்னா அவரு இன்வெஸ்ட் பண்ணதை விட 3.5 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா மெச்சூரிட்டி கிடைக்கும். பிளஸ் அதுவும் இல்லாம 53,000 சில்லற வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். அப்போ 3.5 லட்சம் பிளஸ் ஒரு 6 லட்சம் சேர்த்து 4 லட்சம் ரூபா அவரு கெயின் பண்ணிருப்பாரு. சரிங்களா, ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா 3.5 லட்சம் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதுதான் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா அந்த 53,000 சில்லற அதுக்கு மட்டும் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சரிங்களா, ஐடி ஆக்ட் 1961 படி நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். என்னென்ன பாஸ்புக்கு, அதாவது பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வேணும். நம்ம எந்த பேங்க் கொடுக்குறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு தான் வந்து நமக்கு ஆஃபேலி ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து கேஷ் பேமெண்ட் எப்படின்னா இதில் வந்து கேஷாகவும் பே பண்ணலாம், செக்காகவும் பே பண்ணலாம். கேஷ் மோட்ல பார்த்தீங்கன்னா 19,999 வரைக்கும் நீங்கள் கேஷாக பே பண்ணிக்கலாம். 20,000 or above அப்படி போகும்போது பார்த்தோம்னா நம்ம செக்கா டிடியை நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் செக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பேங்க் ஏதாச்சும் செக் கொடுக்குறீங்கன்னா செக்கை வந்து முன்கூட்டியே கொடுத்துருங்க. அந்த செக் கிளியரன்ஸ் ஆகி வந்த பிறகுதான் உங்களால சாவரின் கோல்டு பாண்ட் போட முடியும். சப்போஸ் நீங்க 20,000க்கு மேல நீங்க கோல்டு பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா செக் வந்து கிளியரன்ஸ் ஆகி லேட்டா வரும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லயே பாத்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் செக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் செக் பாத்தீங்கன்னா உடனே வந்து கிளியரன்ஸ் ஆயிரும், நீங்க அப்பயே வந்து கோல்டு பாண்ட் போட்டுக்கலாம். ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் போடுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ணுமே போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ சாவரின் கோல்டு பாண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்றேன். சாவரின் கோல்டு பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாமினி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். சாவரின் கோல்டு பாண்டை பார்த்தீங்கன்னா கோல்டாகவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாச்சும் அவசர தேவை அப்படின்னா நம்ம கோல்டு எப்படி அடமானம் வைக்கிறோம் இந்த பாண்டையும் அதே மாதிரி ஆத்தரைஸ்டு பேங்க்ல போய் கொலெட்ரல் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஏதாச்சும் லோன் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த பாண்டை வச்சு லோனாக நீங்கள் வாங்கிக்கலாம். பாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு கிஃப்டாகவும் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டேட்டாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.